இந்த லேடி பண்ண வேலை கடை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருவீங்க. என்ன இந்த ஊர்க்காரங்க குரங்குக்கு பயந்து ஊரே காலி பண்ணிட்டு போறாங்களா? அப்படி என்ன பண்ணிச்சு இந்த குரங்குகள்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரே கிடையாதா? எதுக்காக இப்படி பேரே இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க? இந்த சின்ன துண்டு ஐஸ் கட்டி எதுக்காக 25,000 ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமா இருவீங்க. எதுக்காக ஒரு சில திடீர் திடீர்னு இந்த மாதிரி நகத்தை கடிக்கிறாங்க? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, 2014 புளோரிடாவை சேர்ந்த ஒரு ஆளு எப்ப வெளியே போனாலும் இல்ல வேலைக்கு போனாலும் கூடவே ஒரு சிக்னல் ஜாமரையும் கொண்டு போவாராம். இதுக்காக சிக்னல் ஜாமரா கூடவே கொண்டு போறாருன்னா இவரு கார்ல டிராவல் பண்ணும் போது பக்கத்துல போற எந்த கார்காரங்களும் போன் பேசிட்டு கவனக்குறைவுனால இவரோட கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சிக்னல் ஜாமரையும் கொண்டு போவாராம். இந்த சிக்னல் ஜாமர் இவரோட கார் பக்கத்துல போற எல்லா மொபைலோட சிக்னலையும் ஜாம் பண்ணிருமா? இப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷமா அங்க போனாலும் சிக்னல் ஜாமரா கூடவே கொண்டு போயிட்டு இருந்தாராம். அப்புறமா இந்த விஷயம் எப்படியே போலீஸ்க்கு தெரிஞ்சு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அரெஸ்ட் பண்ணி $48,000 ஃபைன் போட்டுட்டாங்களாம். இந்தியா ரேட் படி கிட்டத்தட்ட 35,00,000 ரூபாய். நம்பர் 2, எல்லாருமே ரொம்பவே ஆபத்தான கஷ்டமான வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருவீங்க. யுஎஸ்ல இருக்கிற ஓக்லஹோமா பகுதியை சேர்ந்த ஆஷ்லி பேட்டல்னு பேர் கொண்ட ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு பிளேன் 1000 அடிக்கு மேல பறக்க விட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி அங்க இங்க நடந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 2 நிமிஷம் பிளேனுக்கு மேல இப்படியே நின்றுருக்காங்க. இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிளேன்ல அவங்களுக்குன்னு பெரிய அளவுல சேஃப்டியை ஒண்ணு வைக்காம இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட செஞ்சு முடிச்சிருக்காங்களாம். இதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆகிய இவங்களோட இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட யாராலையுமே பிரேக் பண்ண முடியலையா. நம்பர் 3, இந்தியால இப்படியும் ஒரு கோயில் இருக்குதா? அந்த கோயிலுக்கு மெயின் இடங்கள்ல எங்க பார்த்தாலும் இப்படி கடிகார மாட்டு தான் இருக்குமா? யூபியில இருக்கிற ஜவுன்பூர் பகுதியில பிரம்மா பாபா டெம்பிள்னு இப்படியும் ஒரு கோயில் இருக்குதா? அந்த கோயில்ல மோஸ்டா எல்லாருமே இந்த மாதிரி கடிகாரத்தை வச்சுட்டு போயிருவாங்களா? எதுக்காக இப்படி கடிகாரத்தை வைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி ஒரு ஆளு இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு டிரைவர் வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு போயிருக்காராம். அப்புறமா கொஞ்ச நாள் இவர் வேண்டினது மாதிரி டிரைவர் வேலை கிடைச்சிட்டான். அப்புறமா இவர் ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல கோயில்ல ஒரு கடிகாரத்தை வாங்கி வச்சாராம். அதை பார்த்துட்டு நாள் போக போக எல்லா மக்களுமே தன்னோட ஆசை நிறைவேற இந்த கோயில்ல வந்து கடிகாரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ இந்த கோயிலுக்கு எப்ப போனாலும் நூத்துக்கணக்கான கடிகாரம் மரத்துல அங்க இங்கன்னு தொங்கிட்டு இருக்குமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்னிங் ஆப் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க விரும்புறேன். இந்த ஆப்ல கேம் விளையாடி 50,00,000 ரூபாய் வரை வின் பண்ணலாம். பிளேயர் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ல 15க்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கேரம், கால் பிரேக், செயின் ரியாக்ஷன், ஸ்டேக்கி பேட், லூடோ, ஸ்னேக்ஸ் அண்ட் லீடர்ஸ், ஃப்ரூட் ஸ்லைஸ், இது மட்டும் இல்ல 1 பைசா வச்சு ரம்மி டேபிள் ஜாயின் பண்ணி மணி வின் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது. வேற இது இந்தியா ஆப்ங்கிறதுனால 100% சேஃப் அண்ட் செக்யூர். இதுல 7 மில்லியன் பிளஸ் யூசர்ஸும் இருக்காங்க. அது கூடவே மணி வித்ரா பண்றது ரொம்பவே ஈஸி தான். வேற டெய்லியும் பல ஆஃபர்ஸும் போடுறாங்க. இது மூலமா நிறைய வின் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது. வேற ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த பிளேஸ் 200 ரிஃபரல் கூட யூஸ் பண்ணீங்கன்னா 200 ரூபாய் சைன் அப் போனஸ் வின் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுல ஷீப் ஃபைட், ஆண்ட் மேன், செஸ், ஹவுசி குவிஸ், இதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்ல பிளேயர் ஸ்பாட் ஆப் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிஃபர் பண்றதுனால அவங்க கூட விளையாடும் போது அவங்க வின் பண்ற மணில இருந்து 2% ஏர்னிங் உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும். 50,00,000 ரூபாய் வரை வின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ரம்மி டேபிள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, இந்த ஊர்க்காரங்க குரங்குக்கு பயந்து ஊரை விட்டே போறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. தாய்லாந்துல இருக்கிற லோபூரின்னு ஒரு ஊர்ல குரங்குகள் அதிக அளவுல இருக்குமா? இந்த குரங்குகளை பாக்குறதுக்காகவும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் ரொம்ப டூரிஸ்டா இந்த ஊருக்கு வருவாங்களாம். ஆனா கொரோனா வைரஸ் காரணமா லாக்டவுன் போட்டதுனால டூரிஸ்ட் யாருமே வரமாட்டாங்களாம். இது காரணமா குரங்குகளுக்கும் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டான். அப்புறமா பசி தாங்க முடியாம காட்டு சைட்ல இருந்த குரங்குகள் எல்லாமே இந்த ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டான். ரோட்ல கூட இப்படி எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டான். இது காரணமா குரங்குக்கு பயந்து கொஞ்சம் பேர் வீட்டு பால்கனி ஜன்னல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிட்டாங்களாம் குரங்கு வந்துடக்கூடாதுன்னு. இந்த குரங்குகள் வேஸ்டா இருக்கிற வீடு, இடம், கல்லறை எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிட்டான். இது காரணமா அந்த பகுதி மக்களே கொஞ்சம் பேர் ஊரை விட்டு போயிடலாங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்களாம். நம்பர் 5, எல்லாருமே இந்த டியூரசல் பேட்டரியோட விளம்பரத்தை டிவியில பாத்திருப்பீங்க. இந்த பேட்டரி கம்பெனிக்காரங்க இந்தியால அவங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதிக அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகலையா? அப்புறமா ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் மெத்தட் வச்சு பேட்டரியை இந்தியா முழுசும் தெரியற அளவுக்கு மாத்திட்டாங்க. அது என்ன மார்க்கெட்டிங் மெத்தட்னா இந்த மாதிரி ரொம்ப வண்டிகள்ல வேற எலக்ட்ரிசிட்டி சப்ளை பாக்ஸ்ல எல்லாம் டியூரசல் பேட்டரியோட 3D போட்டோ ஒட்டி வச்சிட்டாங்களாம். அப்புறமா நாள் போக போக மக்கள் எல்லாரும் இந்த 3D போட்டோ பார்த்துட்டு பேட்டரியோட பவர்ல வண்டியே ரன் ஆகுது, அப்போ இது நல்ல பேட்டரியா தான் இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாரும் இந்த பேட்டரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறமா இவங்களோட சேல்ஸ் அதிக அளவுல பூஸ்ட் ஆகி இந்தியா முழுசும் ஸ்ப்ரெட் ஆகிட்டான். நம்பர் 6, இப்படியும் ஒரு கம்பெனி இருக்குதா? இந்த கம்பெனிக்காரங்க இந்த சின்ன சின்ன ஐஸ் கட்டி 25,000 ரூபாய்க்கு விக்கிறாங்களாம். கலிபோர்னியால இருக்கிற கிளேஸ் லக்ஸரி ஐஸ் பேர் கொண்ட ஒரு ஃபேமஸ் ஆன கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன 50 ஐஸ் கட்டிகளை 25,000 ரூபாய்க்கு விக்கிறாங்களாம். எதுக்காக இந்த ஐஸ் கட்டியோட விலை இவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்கன்னா இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணியை பியூரிஃபை பண்ணி தயாரிச்சிருக்காங்களாம். இது காரணமா இந்த ஐஸ் கட்டிகள் நார்மலான ஐஸ் கட்டிகளை விட ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அதுவே ஆல்
ஆல்கஹால் இல்லாட்டி ஏதாச்சும் ஜூஸ்ல போட்டு குடிச்சா ரொம்பவே டேஸ்டா இருக்குமா? இந்த 25,000 ரூபாய் ஐஸ் கட்டி ஆஃபர்ல உங்களுக்கு 1,000 ரூபாய்க்கு தந்தா யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 7. நார்மலா எல்லாருமே ரொம்ப வகையான கலர் கலர் மீன்களை பாத்திருப்பீங்க. ஆனா முழு உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான மீனை பாத்திருக்கீங்களா? ப்ளூ ஃபின் டூனா ஃபிஷ்னு சொல்லக்கூடிய இந்த மீன் தான் முழு உலகத்திலே இது வரைக்கும் அதிக ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கான். 2019 ஜப்பான்ல உள்ள ஒரு ஃபேமஸான கம்பெனி மூலமா இந்த ஒரு மீனை 30,82,610 விற்றுக்காங்களாம். இந்தியா ரேட் படி கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய். இது மட்டும் இல்ல, இந்த மீன் தான் முழு உலகத்திலேயே அதிக ரூபாய்க்கு விற்கப்பட்ட மீன் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிட்டான். நம்பர் 8. நார்மலா எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் அடிக்கடி இந்த மாதிரி நகத்தை கடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக இப்படி நகத்தை கடிக்கிறாங்கன்னு? எதுக்காக இப்படி நகத்தை கடிக்கிறாங்கன்னா மொத்தம் 3 காரணம் இருக்குதான். முதல் காரணம் என்னன்னா, சிலரோட அப்பா அம்மா நகத்தை கடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளும் நகத்தை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ரொம்ப சோகமாட்டோ இல்ல ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நகத்தை கடிப்பாங்களாம். மூணாவது காரணம் என்னன்னா, ரொம்ப போர் அடிச்சாலோ இல்ல வயிறு பசிச்சாலோ இந்த மாதிரி நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த 3 காரணங்களாலதான் ரொம்ப பேர் இந்த மாதிரி நகத்தை கடிக்கிறாங்களாம். இந்த மாதிரி நகத்தை கடிக்கிறவங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன காரணத்துக்காக நகத்தை கடிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 9. சவுத் கொரியால இருக்கிற சியோல் பகுதியில இப்படியும் ஒரு கஃபே ஓபன் பண்ணிருக்காங்களாம். இந்த கஃபே பாக்குறதுக்கு ஏதோ கார்ட்டூன் பாக்குறது மாதிரியே இருக்குமா? இந்த கஃபேல பர்னிச்சர் சேர் எல்லாமே இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்களாம். இந்த கார்ட்டூன் கஃபே பாக்குறதுக்காகவே ரொம்ப பேர் பல இடங்கள்ல இருந்து வருவாங்களாம். வேற இந்த கஃபேக்கு புதுசா வர்றவங்களுக்கும் இந்த கார்ட்டூன் ஆர்ட்ட பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமாயிருமா? இது காரணமா சியோல் பகுதியில இந்த கஃபே ரொம்ப ஃபேமஸா இருக்குதான். நம்பர் 10. எல்லாருக்குமே தெரியும், பாம்புகள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தன்னோட பழைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு புது தோலோட இருக்கும். எல்லாருமே இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மேக்ஸிமம் ரொம்ப பேர் பாம்பு எப்படி தோலை ரிமூவ் பண்ணுதுன்னு பாத்துருக்க மாட்டீங்க. பாம்பு தன்னோட பழைய தோலை ரிமூவ் பண்ற வீடியோ கிளிப்ஸ் காட்டுறேன் பாருங்க. நம்பர் 11. ஒரு பையன் நல்லா ஆல்கஹால் குடிச்சிட்டு சைட் டிஷ்காக பாம்பே சுட்டு சாப்பிட்டுட்டான். ராஜஸ்தான்ல இருக்கிற தோல்புரை சேர்ந்த 3 நண்பர்கள் ஆல்கஹால் பார்ட்டி பண்றதுக்காக ஒரு வயல் பக்கத்துல இருந்து நல்லா பேசிட்டு சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பக்கத்துல இருக்கிற புல்லுல இருந்து ஒரு பெரிய விஷ பாம்பு வந்துட்டான். உடனே போதையில இருந்த 3 பேரும் பாம்பை பார்த்து பயப்படாம ஒருத்தே மட்டும் அந்த பாம்பை பிடிச்சி தலையையும் வாலையும் கடிச்சு துப்பிட்டு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த தீல அந்த பாம்பை நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டானா. அப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த பையன் சுயநினைவு இல்லாம மயங்கி விழுந்துட்டானா. அப்புறமா அவனோட நல்ல நேரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி 12 மணி நேரத்துல சுயநினைவெல்லாம் வந்து பழைய கண்டிஷனுக்கு வந்துட்டானா. நம்பர் 12. நம்ம இந்தியால இப்படியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பேருமே கிடையாதான். இந்தியால இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல ரெய்னாகர்னு ஒரு ஊரும் அது பக்கத்துல ரெய்னான்னு ஒரு ஊரும் இருக்குதான். கொஞ்ச வருஷம் முன்னாடி ரெய்னாகர் ஊர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி அதுக்கு ரெய்னாகர் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வச்சிருந்தாங்களாம். அப்புறமா கொஞ்ச நாள்ல ட்ரெயின் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக ரெய்னா ஊர்ல ட்ரெயின் டெபார்ட் மாதிரி கட்டி வச்சாங்களாம். ஆனா இதையும் ரெய்னாகர் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்களாம். அப்புறமா கொஞ்ச நாள்ல ரெய்னா ஊருக்காரங்க எங்க ஊர்ல பாதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதனால எங்க ஊர் பேர ஸ்டேஷன் பேராட்டு வைங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ரெய்னாகர் ஊருக்காரங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா இந்த ஊரோட பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆகி லாஸ்டா 2 ஊரோட பிரச்சனையும் தீக்குறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு இனி பேரே கிடையாதுன்னு ஸ்டேஷனோட பேரே அழிச்சிட்டாங்களாம். இது மட்டும் இல்ல, முழு உலகத்திலே பேர் இல்லாத ரயில்வே ஸ்டேஷனும் இதுதானா? நம்பர் 13. இந்த லேடியோட கதையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ரஷ்யாவை சேர்ந்த இந்த கப்பல்ஸ் கல்யாணம் ஆன உடனே தன்னோட போட்டோவை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களோட போட்டோவை யாரோ ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்து உலகத்திலே அசிங்கமான கல்யாணம் பண்ணி இவங்க தானே இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அப்புறமா நாள் போக போக இந்த போட்டோ ரொம்ப வைரல் ஆகி எல்லாருமே இவங்க போட்டோஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். குண்டா இருக்கிற கல்யாணம் பொண்ணு, அசிங்கமா இருக்கிற கல்யாணம் பொண்ணுன்னு. அப்புறமா கொஞ்ச நாள்ல இவங்களோட ஹஸ்பண்ட எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்து அந்த லேடியோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாகிட்டான். உடனே அந்த லேடி உடம்ப குறைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சில சின்ன சின்ன சர்ஜரி பண்ணிட்டு தொடர்ந்து பல வருஷமா ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைச்சிட்டாங்க. உடம்ப குறைச்சிட்டு கல்யாண போட்டோவையும் இப்போ உள்ள போட்டோவையும் பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்து சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணிட்டாங்க. அப்புறமா இவங்களோட போட்டோ சோசியல் மீடியா நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே ரொம்பவே வைரல் ஆகி ஃபர்ஸ்ட் இவங்களை அசிங்கமான லேடின்னு சொன்னவங்களே போட்டோவை பார்த்து ஆச்சரியமாயிட்டாங்களாம். இந்த லேடியோட முயற்சியையும் தன்னம்பிக்கையும் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14. ஒரு ஆளு வீட்டுக்கு 10 வருஷமா ஃப்ரீயாவே பிஸா டெலிவரி ஆகிட்டு இருக்குதான். பெல்ஜியம் சேர்ந்த ஜீன் வேன் லந்தேகம்னு ஒரு 64 வயசு ஆளு வீட்டுக்கு 10 வருஷமா தொடர்ந்து ஃப்ரீயாவே பிஸா டெலிவரி ஆகிட்டு இருக்குதான். ஃபர்ஸ்ட் டைம் இவர் வீட்டுக்கு இப்படி ஃப்ரீ டெலிவரி வரும்போது இவரம் வாங்கி சாப்பிட்டுவாராம், யாரோ அட்ரஸ் மாத்தி தெரியாம ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறமா நாள் போக போக தொடர்ந்து இவரோட வீட்டுக்கு ஃப்ரீயாவே பிஸா டெலிவரி ஆக
ஆரம்பிச்சிட்டான். சில சமயம் நைட்டு தூங்கும் போது வந்து பிஸா டெலிவரி பண்ணிட்டு போவாங்களாம். இவருக்கு நாள் போக போக ரொம்பவே பயமாகிட்டான். இது காரணமா ஃப்ரீ பிஸா வாங்கி அப்படியே வீசிடுவாராம். இப்படியே கிட்டத்தட்ட 10 வருஷமா இவர் வீட்டுக்கு ஃப்ரீயாவே பிஸா கபாப் எல்லாமே டெலிவரி ஆகிட்டு இருந்துதான். ஆனா இப்ப வரைக்கும் போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியலையா யார் இப்படி ஃப்ரீ பிஸா ஆர்டர் பண்ணி விடுறாங்கன்னு. இப்ப வரைக்கும் இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குதான். சப்போஸ் உங்க வீட்டுக்கு இப்படி ஃப்ரீயாவே பல வருஷமா ஃபுட் டெலிவரி வந்துட்டு இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.